गुड मॉर्निंग डियर स्टूडेंट्स, वेलकम टू सेंट जॉन्स ऑनलाइन क्लास सेवन स्टैंडर्ड सोशल साइंस पीरियड। अनबार्द दूय योवान मेलपण अंपिन काले वनकम समूह अरवियल पाड़ अनोड़े इधर समूह अरवियल मुदल वरला मुदल पाड़ पुवियल फर्स्ट पाड़ अब कुमी मुदल पाड़ मुड़चरको हिस्ट्री सिविक्स जोग्रफी मूं फर्स्ट यूनिट मुड़चरियामें नोटलपी पुस्तक पिना कुरी नैक इतव कवन के पसंग पिना पुस्तक पे कुरी नोटे एलचको वह व्रेवल नम्बर स्कूलसा वो ओपन पड़पा सो नहीं वो नोटा नहीं सब्मिट पड़नो नोट नहीं ना पर्फेक्टा नहीं पाते एलुंग अलग एल पड़ी वासी पांगक वो कोशिन्सों पिपुर एक्ससेस वो ना वाट्सअप अनुपरें वीडियोस पिना से इतवर पाड़प मूं पा मूं पाड़ी वो इतवर एल पसंद कंपा एल तनिया नोटे वह प्रको हिस्ट्री सिविक्स अब जोग्रफी अब एकनमिक्स अब ना प्रको अड़पी वो प्रको इटपा इतर गवर्मेंट मटना पद कोशन मट वरकिन मटना पदों वो ना अनलेन क्लासस यूस पड़ी को ना पार ना कवनी पुस्तक पात नहीं नोट एलि पड़को सरिया सर इनकी नम्बर वो नम्बर सोशल सयस मटक नम्बर सो दैट मीन्स एकनमिक्स एकनमिक्स वो वर्ल्ड लेवल नम्बर वो रोम रोम मुख्य नलबड़ा नम्बर वो कुम ना से सो एकनमिक्स नम्बर वो मानवें अक रोम नोशियल सयस पाठपल पाड़े एलिंदकोल मुद्दे प्डक्शन उत्पत्ति अभी पी नाम इनके पाठ पार्कपो ओकेवा उत्पत्ति प्डक्शन इतना मेन वो एल पे कड्यूस मेसन इटपान फर्स्ट वो प्डक्शन वो इंग्लिश मीडियम पसंग पेज नंबर 187 नहीं पुस्तको इन पाँ चल मीनि आफ प्डक्शन 187 पेज नंबर 187 मीनि मीनि आफ प्डक्शन देन पेज नंबर 188 टाइप्स ऑफ प्रोडक्शन ओकेवा टाइप्स ऑफ प्रोडक्शन मूँ टाइप्स को अतज नंबर 190 कैरेक्टरिस्टिक्स ऑफ लैंड पेज नंबर 190 एंड देन पेज नंबर 193 एंटरप्रेन्योर ऑर ऑर्गेनाइजेशन एंटरप्रेन्योर ऑर ऑर्गेनाइजेशन इन पुदे मट पड़ता है केव पड़ता ओकेवा अके तमिल मीडियम पसंद वो उत्पत्ति पाठपुद नहीं पक 210 पक 210 उत्पत्ति विद अड़ा 211 पक नंबर 211 उत्पत् वगैरह कोटिया अद 213 पक नीन सियलवा नीन सियल अंड 217 पक मुनवोर एंटरप्रेन्योर आर ऑर्गेनाइजेशन इवलदा नहीं இந்த புத்தகத்துல இருந்து பாடத்துல நம்ம வந்து படிக்க வேண்டியது ஓகேவா சரி நம்ம பாடத்துக்குள்ள தான் போவோம் சரி உற்பத்தி அப்படினா என்னன்னு தெரியும் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் சேர்ல உட்கார்ந்திருக்கேன் நீங்க வீட்ல டேபிள் சேர்லாம் இருக்கியா அது எப்படி வருது அது வந்து என்ன முதல்ல வந்து என்ன பண்றாங்க மரத்துல அறுக்குறாங்க அதை ரெடி பண்றாங்க அதுக்கு அப்புறம் அதை ஷேப் பண்ணி அதை மாடல் பண்ணி அதை ஒரு நல்ல வந்து
ஒரு உற்பத்தி அதை வந்து ஒரு பொருளாக வடிவமைத்து சேராக அல்லது டேபிளாக வடிவமைத்து அதை வந்து கடைகளுக்கு விற்பனைக்கு வருது இல்லையா, அதை நம்ம வாங்குகிறோம். ஸோ இந்த உற்பத்தி அப்படிங்கிறது முழுமையான விளக்கத்தை வந்து நம்ம இந்த பாடத்தில் வந்து அறியப்படும். இந்த பாடத்தில் முக்கியமாக ரெண்டே ரெண்டு தான் மெயின், உற்பத்தி நுகர்வு. இதில் வந்து பொருளாதாரம் வந்து பொருளாதாரத்தில் உற்பத்தி நுகர்வு, அதாவது உற்பத்தியாளர் நுகர்வோர், இந்த ரெண்டு பேரும் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அதை பற்றி தான் இந்த பாடத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் வந்து ஒரு சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன அப்படின்னாக்கா ஒரு கான்வர்சேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. இப்போ இந்த கான்வர்சேஷன் பாருங்க. இப்போ அந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பார்க்கில் உட்காந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மாமா ஒருத்தர் வராரு, அந்த அவங்களோட அன்பிள், அந்த ரெண்டு பிள்ளைங்களோட பேர் வந்து யாழினி ஜோசஃபின் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாமா வந்து கேட்குறாரு, என்ன சாப்பிட்றீங்க, இந்த கரும்புலேருந்து என்ன பொருட்களை தயாரிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு தெரியுமா என்ன பொருட்கள் தயாரிக்கிறாங்க சுகர் கேன்லேருந்து? அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நீங்கள் வீட்டில் சீனிலாம் அதிகமாக சாப்பிடுவீங்க இல்லையா. சீனி எதுனா ஒரு வேளை உப்புமா இருந்துக்கட்டும், சீனி சாப்பிடுவோம். அந்த மாதிரி சில சில பொருட்கள் சீனியோடு சேர்த்து சாப்பிடுவோம். சில பசங்களுக்கு சீனி இருந்தால் மட்டும்தான் எல்லா உணவு பொருட்களுமே உள்ளே இறங்கும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது, இனிப்புகளை குறைக்கிறது நல்லது. ஸோ இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போவோம். சுகர் கேன்லேருந்து சுகர் தயாரிக்கிறாங்க ஓகே அப்படின்னு தெரியும். அவங்களும் சொல்கிறாங்க, அவங்களும் உடனே இந்த யாழிலையும் ஜோஸ்வினும் சொல்கிறாங்க, மாமா சுகர் கேன்லேருந்து நான் சுகர் சர்க்கரை தயாரிக்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க பசங்களா, சுகர் கேன்லேருந்து சர்க்கரை தயாரிக்கிறாங்க. அப்போது அந்த கரும்புலேருந்து தயாரிக்கிற சர்க்கரையை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏற்றவாறு எப்படிலாம் உருவாக்குறாங்க தெரியுமா அப்படின்னு மாமா கேட்குறாரு. அது எப்படி இந்த சர்க்கரை உருவாக்குறாங்க தெரியுமா அப்படின்னு நான் உடனே யாழினி சொல்கிறா, உடனே எங்களுக்கு தெரியலையே, ஆனால் அதை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்குமே, நீங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறா. உடனே மாமா சொல், நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அதுதான் நம்ம பாடப்பாதியாக கொடுக்கப்படுது. உடனே ஆளுநர் சொல்லி கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னே ராஜா மாமா வந்து தன்னுடைய பேச்சை தொடர்றாரு. ஸோ கரும்பை பற்றி நம்ம வந்து எப்படி விளைவிக்கப்படுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கரும்பு வந்து எங்கே விளைவிக்கிறாங்க, நிலங்களில் போட்டு வயலில் போட்டு அது வேளாண்மை மூலமாக நினைச்சது விளைவிக்கப்படுகிறது இல்லையா. ஸோ அங்கே அங்கிள் வந்து சொல்கிறாரு, சுகர் கேன் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு, அதை வேளாண்மையிலேருந்து உருவாக்கப்படுறது. முதல்ல முக்கியமாக இதில் வந்து தெரிஞ்சுக்கிறது, ஃபஸ்ட்டு வந்து உருவாக்குறாங்களே இப்போ வந்து விவசாயம் பண்ணுறாங்க, நிறைய பசங்களும் தெரிஞ்சுக்கோம். ஒரு அளவு வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியமோ யாராவது விவசாயத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம். நீங்கள் வந்து தெரியாதவங்களும் போக கூட நீங்கள் வந்து வயல் பகுதியில் வயல் நிலங்களில் போய் கரும்பு எங்கே பயிரிட்டுருக்காங்க அந்த பகுதியில் போய் நீங்கள் வந்து பார்க்கணும் சரியா, அந்த பகுதியில் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப நல்லது. அங்கே என்ன செய்வாங்க, அது வந்து கரும்பை வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் விளைவிக்கப்படுது, வேளாண்மை மூலம் விளைவிக்கப்படுகிறது. இதுதான் அது ஃபஸ்ட்டு அவங்க விளைவிக்கிறாங்களே அதுதான் வந்து முதன்மை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறது, ப்ரைமரி ப்ரொடக்ஷன் ஓகேவா, ப்ரைமரி ப்ரொடக்ஷன் இதானது முதன்மை உற்பத்தி. ஃபஸ்ட்டு இந்த கரும்பை வந்து விளைவிக்கிறாங்க அந்த பகுதி தான், அதுதான் இது ப்ரைமரி ப்ரொடக்ஷன் முதன்மை உற்பத்தி. சரி, அந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை விளைவித்ததுக்கப்புறம் நல்லா விளைஞ்சிட்டு அந்த கரும்பு கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, சுகரை வந்து சுகரை மாத்திரைக்கு என்ன செய்கிறாங்க, சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு போகிறாங்க. அது கரும்பு ஆலைகள்னு இருக்கு இல்லையா, அந்த நிறைய பகுதிகள்லாம் இருக்கும் கரும்பு ஆலைகள், அந்த சுகர் கேன் சுகர் ஃபேக்ட்ரிஸ், சுகர் ஃபேக்ட்ரிஸில் கொண்டு போய் அந்த சுகர் கேன் எடுத்து நினைச்சுறாங்க, சுகராக தயாரிக்கிறாங்க. நீங்கள் நினச்சி நம்ம நிறைய பகுதியில் நினச்சிவோம், நம்ம வந்து கரும்பு சாறு கூட குடிப்போம் இல்லையா, அந்த கரும்பு வந்து என்ன செய்வாங்க, கரும்பு சாறாக வச்சு கரும்பு சாறு கடைகளை வச்சுருக்காங்க, அதை கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அது கூட அதை நினச்சி அது ஒரு மிஷின் மூலமாக வச்சோ இது பண்ணி நினச்சிவாங்க, அந்த சுகர் கேன் ஜூஸாக கூட நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஆனால் சுகராகவும் இதை வந்து மாற்றி ப்ரொடக்டாக வருது, அதை தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த சர்க்கரை ஆலைகளுக்கு போய் அது வந்து சுகராக உற்பத்தி ஆகுது, அந்த சர்க்கரையை வந்து ஆலையில் போய் சர்க்கரையாக உற்பத்தி ஆகுது வந்து அதுதான் அது செகண்டரி ப்ரொடக்ஷன் சரியா, செகண்டரி ப்ரொடக்ஷன் சர்க்கரை ஆலையில் போய் அது சர்க்கரையாக உற்பத்தி ஆகிறது செகண்டரி ப்ரொடக்ஷன் ஓகேவா. ஸோ த சுகர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நோன் அஸ் செகண்டரி செக்டர் அண்ட் ஜெனரலி டிஸ்கிரைப்ட் ஆஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் த இண்டஸ்ட்ரீஸ் இன் த டெரிட்டரி செக்டர் ப்ரொடியூஸ் ஆல் தோஸ் சர்வீசஸ் விச் எனேபிள் த ஃபினிஷ்ட் குட்ஸ் டு புட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ்.
ஓகேவா. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூட் ட்ரேடர்ஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா. அந்த கரும்புலேருந்து தயாரித்த சர்க்கரையை கொண்டு போய் அந்த சுகரை அடுத்ததாக கொண்டு போய் நினைச்சுறாங்க, விற்பனை கூடங்கள் நம்ம கடைகளுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்து அதை பெற்றுக்கொண்ட அப்புறம் அதை நல்ல முறையில் பயன்படுத்துறதுக்கு ஏற்றவாறு நினைச்சுறாங்க, அதை வந்து ரெடி பண்ணுறாங்க. அடுத்தது ஸோ இதை நினச்சிக்கிறாங்க, ரெடி பண்ணும்போது அந்த ரெடி பண்ணி வருது இல்லையா, அது முழுமையாக ரெடி பண்ணி வர்றது தானது மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் சுகர் கேன்லேருந்து சுகர் வர்றது என்னது ப்ரைமரி, சுகர் கேனை வந்து ரெடி அந்த நிலங்களை விளைவிக்கிறது என்னது அந்த இது முதல் ப்ரொடக்ஷன். நல்லா சுகர் கேனாக வளர்ந்த நல்லா கரும்பு செழிப்பு வளர்ந்தது தான் இந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரொடக்ஷன், அதாவது முதன்மை உற்பத்தி. ரெண்டாவது நினைச்சிறாங்க, அந்த இயந்திரங்களின் உதவியால் அந்த சுகர் ஃபேக்ட்ரிஸ் மூலமாக அந்த மிஷின்ஸ் மூலமாக வரக்கூடிய சுகர், அது வந்து சுகரை ரெடி பண்ணி வர்றதானது இரண்டாம் நிலை உற்பத்தின்னு சொல்கிறோம், செகண்டரி ப்ரொடக்ஷன். அடுத்தது தேர்ட் எனது ப்ரொடக்ஷன், அதை ரெடி பண்ண ப்ரொடக்ஷனை நினைச்சிறாங்க, உற்பத்திக்காக நினைச்சாங்க, விற்பனை கூடங்களுக்கு கொண்டு போய் நினைச்சிறாங்க, அதை விற்பனை கூடங்களில் போய் நினைச்சிறாங்க, அது சேவைத்துறையாக. அதுதான் என்ன சொல்லிருக்கு, பேங்கிங் இன்சூரன்ஸ் சொல்கிறீங்களே அதை ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது என்னது விற்பனை கூடங்கள், அது வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், இதெல்லாம் ஒரு சேவைத்துறை நிறுவனங்களாக சொல்லலாம். இதெல்லாம் என்னது மூன்றாம் நிலை உற்பத்தி. ஓகேவா. நம்ம நுகர்வோருக்கு எடுத்து செல்லக்கூடிய கடைசி பகுதி நம்ம பேக்கிங்கில் வருது இல்லையா, பேக்கிங்கில் வரும், அல்லது தனியாக நம்ம ரேஷன் கடையில் கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னது இந்த சுகர் ரெண்டா கடைகளுக்கு வர்றது தான் என்னது கடைசியாக வர்றது தான் என்னது மூன்றாம் நிலை உற்பத்தி என்று கூறப்படுகிறது. ஓகேவா. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பாடப்பகுதியில் படிக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த டூ மெயின் ஆக்டிவிட்டீஸ் என்ன எக்கனாமி என்னதுலாம் டூ மெயின் ஆக்டிவிட்டீஸ் எக்கானமி, அதாவது உற்பத்தி நுகர்வு, உற்பத்தி நுகர்வு, தட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன். சிமிலர்லி தெர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்னு உற்பத்தியாளர்கள், அந்த பொருளை தயாரிக்கக்கூடியவங்க தான் என்னது ப்ரொடியூசர்ஸ். அந்த ப்ரொடக்ஷன் நுக உற்பத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வேலை பணிபுரியவர்கள் அந்த தொழிலாளர்கள் தான் இந்த உற்பத்தியாளர்கள். உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பண்ணி ரெடி பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடியவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். அண்ட் கன்சியூமர்ஸ்ன்றது நம்ம வாங்கக்கூடிய நம்ம மக்கள் தான் நுகர்வோர். சரியா, நுகர்வோர் அல்லது அந்த விற்பனை கூடங்களில் உள்ளவங்க. ஸோ அந்த உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் காணப்படும் சிறந்த செயலாற்றல் திறன்மிக்க நல்ல பொருட்கள் தயாரிப்பை உறுதி செய்கிறது. வெல்பீயிங் இஸ் மேட் பாசிபிள் பை எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் பை த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த செயலாற்றல், அதாவது நுகர்வோருக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் நடுவில் காணப்படுற செயலாற்றல் தான் ஒரு நல்ல பொருட்கள் தயாரிப்பை வந்து அது வந்து உறுதி செய்கிறது. ஒரு நல்ல ப்ராடக்ட் ரெடி பண்ணால் தான் இவங்க வாங்குவாங்க, அவங்க வாங்கி விற்கிறவங்க அந்த உற்பத்தியாளர்கள் வாடிக்கையாளர்கள். நுகர்வோரை வந்து ரெண்டு வழியில் செயல்படுது, என்னது ஒரு நுகர்வோரை வந்து உற்பத்தியாளரின் வாடிக்கையாளர் வழங்குனர், அதாவது வழங்குறவங்க, அதாவது கடையில் விற்பவர்களுக்கு அவங்க, அப்புறம் வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள் நம்ம வாங்குறவங்க. சரியா, இவங்க ரெண்டு பேருமே என்னது கன்சியூமர்ஸ் கேன் பி போத் கன்சியூமர்ஸ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ். ஓகேவா சார். இதுதான் வந்து மொத்தமாக முக்கியமாக நம்ம பொருளாதாரத்தில், அதாவது உற்பத்தியும் நுகர்வும் பற்றி, உற்பத்தியாளர்களும் நுகர்வோர்களும் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெயினாக பாடப்பகுதிக்குள்ள வர்றது வரோம், மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஓகேவா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி அப்படிங்கிற பொருள் விளக்கம்னா என்ன. ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் வேரியஸ் மெட்டீரியல் இன்புட்ஸ் அண்ட் இம்மெட்டீரியல் இன்புட்ஸ் இன் ஆர்டர் டு மேக் சம்திங் ஃபார் கன்சம்ஷன், அதாவது கன்சம்ஷன் அவுட்புட். ஓகேவா, அதாவது நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும், மூலப்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த கரும்பு இருக்கு இல்லையா, கரும்பு, கரும்பு ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மூலப்பொருள் அல்லாத மனச்சியும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலை உற்பத்தி ஆகும்.
ஓகேவா? மூலப்பொருட்களையும் மூலப்பொருள் அல்லாதவனையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கம் செயல் தான் என்னது உற்பத்தி அப்படிங்கிறது. இது வந்து எனது ஒவ்வொருவரின் தேவைக்கேற்ப சிறந்த சேவையையும் மதிப்பையும் அளிப்பதில் இன்றியமையாத இடத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா? ப்ரொடக்ஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் இன்புட்ஸ் அண்ட் இன்மெட்டீரியல் இன்புட்ஸ் இன் ஆர்டர் டு மேக் சம்திங் ஃபார் கன்செப்ஷன் த அவுட்புட். ஓகேவா? இட் இஸ் த ஆக்ட் ஆஃப் கிரியேட்டிங் அன் அவுட்புட் எ குட் ஆர் சர்வீஸ் விச் ஹேஸ் வேல்யூ அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த யூட்டிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது ஒவ்வொருவரின் தேவைக்கேற்ப ஒரு நல்ல ஒரு சேவையையும் மதிப்பையும் அளிப்பதில் இது வந்து இன்றியமையாத இடத்தை பெறுகிறது. இந்த உற்பத்தி தான் வந்து இன்றியமையாத இடத்தை பெறுகிறது. ஓகேவா? பொருளாதாரத்தில் உற்பத்தி என்னும் சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருட்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை குறிக்கிறது. அதாவது உற்பத்தி அப்படிங்கிற சொல் வந்து ஒரு மாற்றத்தக்க மதிப்புடைய பொருட்களையும் ஒரு சேவையாக உருவாக்குவதை வந்து குறிக்கிறது. ப்ரொடக்ஷன் இன் எக்கானமிக்ஸ் ரெஃபர்ஸ் டு த கிரியேஷன் ஆஃப் தோஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் ஹேவ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. அது ஒரு நல்ல மதிப்புடைய பொருட்களை உருவாக்குவதற்கும் அது சேவைகளை உருவாக்குவதற்கும் குறிக்கக்கூடிய அந்த பொருளாதார முக்கியமானது வந்து உற்பத்தி அப்படிங்கிற சொல் தான் முக்கியமானது. ஸோ அதாவது இந்த பயன்பாட்டுதலை உருவாக்குதலே நம்மளோட பயன்பாடு இருக்கு இல்லையா? நம்ம வந்து இந்த என்னென்ன பொருட்களை வாங்குகிறோம், என்னென்ன பொருட்கள் வாங்கக்கூடாது, அந்த பொருளாதார மேம்பாடு, இந்த பயன்பாட்டை உருவாக்குவதிலே எனது உற்பத்தி தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பயன்பாடு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தேவைகளும் நம்ம விருப்பம் தான் வாங்குவோம், நம்ம விருப்பம் இல்லாட்டி வாங்க மாட்டோம். நமக்கு தேவையானது நமக்கு இந்த விலையெல்லாம் நமக்கு சரியாக இருந்தது அப்படின்னாக்க நம்ம நம்ம விருப்பங்களை நிறைவு செய்வதற்காக நம்ம நினச்சிடும் வாங்குவோம். நம்ம வீட்டில் என்னென்ன தேவையோ, ஒரு ஃப்ரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மிஷின் வேணுமா, அல்லது என்னென்ன தேவைகள் காய்கறிகள் வேணுமா, என்னது என்னென்ன தேவையோ அதை நிறைவு செய்வது தான் என்னது இந்த பயன்பாடு அமைகிறது. இதற்கானது முக்கியமானது உற்பத்தி வந்து முக்கியமானது. உற்பத்தி இருந்தால் நம்முடைய பயன்பாடு நம்முடைய தேவைகளும் நிறைவு செய்ய முடியும். பயன்பாட்டை அதன் இயல்பை பொறுத்து வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு அப்படின்னு வகைப்படுத்துகிறான்னு சொல்லப்படுது. ஸோ இட் மீன்ஸ் த கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டிஸ். யூட்டிலிட்டிஸ் மீன்ஸ் பயன்பாடு. யூட்டிலிட்டி மீன்ஸ் வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் எ ப்ராடக்ட். ஓகே? அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் they are classified into form utility, time utility and place utility. அதாவது மூன்று வகையான பயன்பாடு கொடுக்கப்படுது. இட வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இட பயன்பாடு. இந்த மூணு வகை பயன்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது. So types of utility. முதல்ல form utility, வடிவ பயன்பாடு, சரியா? Form utility means if the physical form of a commodity is changed, its utility may increase. அதாவது ஒரு பொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு வந்து மிகுதியாகிறது. எப்படி அப்படின்னாக்கா ஒரு பொருளின் வடிவம் மாற்றப்படுறதுக்கு அவங்களுடைய உழைப்புகள் அதிகமாக தேவைப்படுது, லேபர் நிறைய தேவைப்படுதாங்க இல்லையா? ஸோ அந்த பயன்பாடு நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அந்த அவரோட மிஷின்ஸ் மூலமாக அவங்கள செயல்பாடுகள் மூலமாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால அதனுடைய பயன்பாடு வடிவ பயன்பாடு வந்து அதிகம் அந்த இருப்பதனால அந்த என்னது பயன்பாடு வந்து மிகுதியாகிறது. யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். எடுத்துக்காட்டாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, காட்டன் இன்க்ரீசஸ் இப் இட் இஸ் கன்வெர்டட் இன் டு கிளாத்ஸ். ஓகே? காட்டன் பருத்தி. ஸோ பருத்தி வந்து என்னது விளைகிறது, விளைய செய்கிறாங்க. அந்த பருத்தியெல்லாம் நினச்சிது விளைஞ்சக்கப்புறம் நினச்சிது நிறைய வந்து திருப்பி அந்த பருத்தியை நினச்சிடுறாங்க. அதை நெய்து, அதை அந்த நெய்தல் பயன்பாடு அந்த ஒர்க் பண்ணி திருப்பி அந்த மிஷின்ஸில் கொடுத்து ஆடையாக வடிவமைக்கக்கூடிய காரியங்கள்லாம் வருது இல்லையா? கிளாத்தாக ரெடி பண்ணிட்டாங்க. காட்டன் நினச்சிது கிளாத்தாக மாறுது. ஸோ த டிமாண்ட் அண்ட் யூசஸ் ஆஃப் காட்டன் இன்க்ரீசஸ் இப் இட் இஸ் கன்வெர்டட் இன் டு கிளாத்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது விளைபொருளாகிய பருத்தியை கொண்டு ஆடைகள் உருவாக்கப்படும் போது அதன் தேவையும் பயன்பாடும் உயர்கின்றன. இது உண்மையாக உண்மை இல்லையா? நம்மளோட தேவையும் நம்மளோட பயன்பாடும் அதிகமாகிறது. இது வந்து என்னது வடிவ பயன்பாடு என்று சொல்லப்படுகிறது. பயன்பாட்டின் வகைகளில் முதல்ல வந்து வடிவ பயன்பாடு, ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி. இப் எ காமோடிட்டி இட்ஸ் transported from one place to another.
இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு செல்லப்படும்போது அதன் பயன்பாடு வந்து மிகுதியாகிறது. இது இட பயன்பாடு. இட பயன்பாடு பிளேஸ் யூட்டிலிட்டி. அதாவது ரைஸ் இருக்குல்லையா அரிசி, இப்போ ரைஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் தமிழ்நாடு டு கேரளா, இட்ஸ் யூட்டிலிட்டி வில் பி மோர். ஓகேவா, இந்த அரிசி நினைச்சிடும் ஒரு இந்த விளைபொருளான அரிசியை தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுமோ அதோட தேவையும் பயன்பாடும் வந்து அதிகரிக்கிறது. ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிற இதில் வந்து இடையில வந்து என்ன பயன்படுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து. ஸோ இது வந்து பிளேஸ் யூட்டிலிட்டி என்று சொல்லப்படுகிறது. தென் டைம் யூட்டிலிட்டி, இஃப் த காமோடிட்டி இஸ் ஸ்டோர்ட் ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ் இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். ஓகேவா, இஃப் த காமோடிட்டி இஸ் ஸ்டோர்ட் ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ் இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். ஒருவேளை கால பயன்பாடுன்னு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு பொருளை வந்து எதிர்கால தேவைக்காக என்னது அது சேமித்து வைக்கும்போது, அதை வந்து சேமித்து வைக்கும்போது அதன் பயன்பாடு வந்து மிகுதி ஆகிறது. அதனால் இஃப் அக்ரிகல்ச்சரல் காமோடிட்டிஸ் விச் ஆர் யூஸ்டு பை த கன்சியூமர்ஸ் த்ரூ அவுட் த இயர் லைக் பேடி வீட் எக்ஸெட்ரா ஆர் ஸ்டோர்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் இட்ஸ் யூட்டிலிட்டிஸ் இன்க்ரீஸ். அதாவது அக்ரிகல்ச்சரல் காமோடிட்டிஸ் லைக் பேடி என்று சொல்லக்கூடிய, பேடி அப்படின்னா நெல் அப்படின்னு சொல்லுவாங்க, உணவு பயிர்கள் நெல் கோதுமை இதெல்லாம் சேமித்து வைக்கிறதுனால அதனுடைய தேவையும் பயன்பாடும் அதிகமாக தேவை மிகுதியாகுது. ஓகேவா, இது வந்து டைம் யூட்டிலிட்டி. வேர்ஹவுஸ், சேமிப்பு கிடங்குன்னு சொல்லப்படுகிறேன், வேர்ஹவுஸ் இது சேமித்து வைக்கக்கூடியதுனால அந்த பயன்பாடு வந்து அதிகமாக இருக்கிறது. ஓகே, த்ரீ டைப்ஸ் ஆஃப் என்னது யூட்டிலிட்டி, டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி மீன்ஸ் அதாவது பயன்பாட்டின் வகைகள் இதெல்லாம் பட் சொல்லுங்கள். வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு. ஓகேவா, ஃபார்ம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி. ஓகேவா, இன்னொன்று ஒரு ஃபேக்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்தியன் எக்கனமி இஸ் எ மிக்ஸ்ட் எக்கனாமி, ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர் எக்ஸிஸ்டிங் டுகெதர். அதாவது இந்தியாவில் வந்து கலப்பு பொருளாதார நிலை வந்து காணப்படுது, எல்லாமே மிக்ஸ்டாக தான் காணப்படுது. அதாவது பொருளாதாரத்தில் வந்து தனியார் துறை நிறுவனங்களும் பொது நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்தே செயல்படுது. ஒரு அரசு துறை நிறுவனங்கள் மட்டும் கிடையாது இல்லையா, இப்போ வந்து நிறைய வந்து ப்ரைவேட்டு ஆர்கனைசேஷன்ஸும் சேர்ந்து தான் வந்து இதில் எக்கனாமிக்கில் வந்து எக்கனாமியில் வந்து செயல்படுகிறது நம்மளோட இந்தியன் எக்கனாமியில். இது ஒரு குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வந்து உற்பத்தியின் வகைகள். நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற மூன்று வகையான உற்பத்திகள் உற்பத்தியில் இருக்குது. என்னது, முதன்மை நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. அதாவது டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். தே ஆர் ப்ரைமரி ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்ஷன், டெர்டியரி ப்ரொடக்ஷன். டெர்டியரி ப்ரொடக்ஷன் மூன்றாம் நிலை உற்பத்தியை ஆங்கிலத்தில் வந்து டெர்டியரி ப்ரொடக்ஷன் என்று சொல்லுவாங்க. ஓகே, ப்ரைமரி ப்ரொடக்ஷன். ப்ரைமரி ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் ஆக்டிவிட்டி இன் விச் நேச்சுரல் சோர்சஸ் ஆர் டைரக்ட்லி யூஸ்டு. ஓகேவா, சின்ஸ் அக்ரிகல்ச்சுரல் இஸ் கிவ் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ், இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் அக்ரிகல்ச்சுரல் செக்டர் ப்ரொடக்ஷன். அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங் அண்ட் ஆல் and oil extraction are examples of to primary sector. அதாவது உற்பத்தியின் வகைகளை முதல்ல ப்ரைமரி ப்ரொடக்ஷன், அதாவது முதன்மை நிலை உற்பத்தியில் இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடுகளுக்குட்பட்ட நிலையே தான் முதன்மை நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, முதலே சொன்னேன் இல்லையா முதன்மை நிலை உற்பத்தி பற்றி விளக்கங்கள்லாம் முதல்ல கொடுக்கப்பட்டது. இதை தான் முதல்ல உற்பத்தியின் வகைகளை ஃபஸ்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ முதன்மை நிலையில் வேளாண்மைக்கு முதலிடம் அளிக்கப்படுது, அக்ரிகல்ச்சருக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. இதன்மை வேளாண்மை துறை உற்பத்தி எனவும் கூறுவர். முதன்மை நிலை உற்பத்தியை எப்படின்னு சொல்லுவாங்க, வேளாண்மை துறை உற்பத்தி என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன் வளர்த்தல், சுரங்கத் தொழில் மற்றும் எண்ணெய் வளங்களை வந்து நினைச்சிடறாங்க அவங்க, அதை பிரித்தெடுத்தல், இதெல்லாம் வந்து முதன்மை நிலை உற்பத்திக்கு உதாரணங்களாக கொடுக்கப்படுகிறது. காடு வளர்ப்பு, மீன் வளர்த்தல், அதான் சொன்னோம் இல்லையா, தட் மீன்ஸ்
சுரங்கத்தை, அதாவது ஃபாரஸ்ட்ரி, மைனிங், அப்புறம் அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கப்பட்டிருக்குது, உதாரணங்களாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்டரி ப்ரொடக்ஷன். ஸோ செகண்டரி ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னாக்க, அதாவது இரண்டாம் நிலை உற்பத்தி. இந்த ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸில் பை யூஸிங் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ரைமரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி வரக்கூடிய அந்த ஆஸ் ரா மெட்டீரியல்ஸ் இஸ் நோன் அஸ் செகண்டரி லெவல் ப்ராடக்ஷன். ஓகேவா? அந்த ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் இல்லையா, முதன்மை நிலையிலேருந்து கிடைக்கக்கூடிய, இப்போ இந்த சுகர் கேனில் இருந்து, அந்த மூலப்பொருளான சுகர் கேனில் இருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தி பொருளான சுகர். ஓகேவா? இதுதான் இந்த ரா மெட்டீரியல்ஸ்னால் மூலப்பொருட்கள். இந்த முதன்மை நிலையிலேருந்து கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருட்களை உருவாக்கும் செயல்பாட்டை தான் என்னது, இந்த ரெண்டாம் நிலை உற்பத்தி என்று சொல்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்டரி ப்ரொடக்ஷன் சுகர் வந்து என்னது, ரெண்டாம் நிலை உற்பத்தி. சுகர் கேன் வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன், ஃபஸ்ட்டு முதன்மை நிலை உற்பத்தி. அது அதுலேருந்து அந்த சுகர் வந்து இரண்டாம் நிலை உற்பத்தி, செகண்டரி ப்ரொடக்ஷன் என்று சொல்கிறோம். ஸோ Since industries are given prime importance, it is also referred as industrial sector production. Okay, va? So, inga kodukapattirukku industry sector production la, அதாவது இரண்டாம் நிலையில் வந்து தொழிற்சாலைக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது. அந்த தொழிற்சாலையில் தான் அந்த இதோடைய பயன்பாடு இருக்குது இல்லையா, தொழிற்சாலைக்கு கொண்டு போய் தான் எல்லாமே திருப்பி ரெடி பண்ணுறாங்க, அழிக்கப்படுறதால இதில் வந்து தொழில்துறை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்டரி ப்ரொடக்ஷன் வந்து என்ன சொல்லுவாங்க, இரண்டாம் நிலை உற்பத்தி, தொழில்துறை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், முதல் நிலை உற்பத்தியில் இது என்ன சொல்லுவாங்க, அதை வந்து முதல்மை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதை அக்ரிகல்ச்சருக்கு காடு ஒரு வளர்ப்புக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்ததுனால இதை வந்து என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து இதே வேளாண்மை துறை உற்பத்தின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது வந்து தொழிற்சாலைக்கு வந்து அதை வந்து திருப்பி ரெடி பண்ணுறதுனால இரண்டாவது வந்து வந்து தொழில்துறை உற்பத்தி அப்படின்னும் சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டர் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஓகே, தென் இதில் வந்து அந்த தொழில்துறை உற்பத்தியில் என்னது, நான்கு சக்கர வாகனம் இப்போ வந்து தயாரிக்கிறது, இப்போ கார்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அப்புறம் நான்கு அப்படிப்பட்ட வாகனங்கள் ரெடி பண்ணுறதுக்கு, அப்புறம் ஆயத்த ஆடைகள் ரெடி பண்ணுறது, அப்புறம் ரசாயன பொருட்கள் ரெடி பண்ணுறது, அப்புறம் பொறியியல் மற்றும் கட்டுமான பணிகள் போன்றவைகள் இரண்டாம் நிலை உற்பத்திக்கு உதாரணங்களாக கொடுக்கப்படுகிறது. தே ஆர் ஜென்ரலி டிஸ்கிரைப்ட் அஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் சச் அஸ் த மேனுஃபேக்சர் ஆஃப் கார்ஸ், ஃபர்னிஷிங், கிளாத்திங் அண்ட் கெமிக்கல்ஸ், ஆஸ் ஆல்சோ இன்ஜினியரிங் அண்ட் பில்டிங். ஓகேவா? இதுதான் இது எக்ஸாம்பிள்ஸ்க்காக செகண்டரி ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் இது தொழில்துறை சார்ந்த உற்பத்தி, தொழில்துறை உற்பத்தி அப்படின்னு இதை இந்த செகண்டரி ப்ரொடக்ஷனை சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார் ப்ரொடக்ஷன். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் டெர்டியரி ப்ரொடக்ஷன். ஓகேவா? டெர்டியரி ப்ரொடக்ஷன் மீன்ஸ் மூன்றாம் நிலை உற்பத்தி. மூன்றாவது கடைசி எங்கே வருது, நமக்கு நுகர்வோருக்கு, நம்ம வாங்கக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கு வருது. இந்த பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்கிறவர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் நம்ம வாங்குகிற நம்ம மக்களுக்கும் வருது அந்த டெர்டியரி ப்ரொடக்ஷன். அதை ரெடி பண்ணி பேக் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக கடைசியாக உருவாகி வர்றது டெர்டியரி ப்ரொடக்ஷன், மூன்றாம் நிலை உற்பத்தி. இது என்ன சொல்லப்பட்டிருக்கோன்னா, டெர்டியரி ப்ரொடக்ஷன் இஸ் நோன் அஸ் த சர்வீசஸ் விச் ஆர் நாட் விசிபிள் ரெண்டர்டு பை த டீச்சர்ஸ், டாக்டர்ஸ் எக்ஸெட்ரா ஆர் டு த எக்கனமி. அதாவது சமூகத்தில் வந்து ஆசிரியர்கள், மருத்துவர்கள் போன்ற வந்து இவங்க ஆற்றும் சேவைகள் தான் என்னது, மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லலான்னு சொல்லப்பட்டிருக்கு. சமுதாயத்தில் ஆசிரியர்கள், மருத்துவர்கள்லாம் சேவை செய்கிறாங்க இல்லையா, இதே மாதிரி தான் மூன்றாம் நிலை உற்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வாங்க அந்த பொருட்களை வாங்கக்கூடிய இதுலேருந்து தான் பொருளாதாரம் வந்து, நம்ம பொருளாதார நிலைமை வந்து குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் அந்த மூன்றாம் நிலை உற்பத்தியிலிருந்து தான் வருது. ஸோ டெர்டியரி ப்ரொடக்ஷன் இஸ் நோன் அஸ் த சர்வீசஸ் விச் ஆர் நாட் விசிபிள் ரெண்டர்ட் பை த டீச்சர்ஸ், டாக்டர்ஸ் எக்ஸெட்ரா ஆர் டு த எக்கனமி. ஓகேவா? இந்த பழைய பாடப்புத்தகத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இஸ் த இன் த டெர்டியரி செக்டர் ப்ரொடியூசர்ஸ் ஆல் தோஸ் சர்வீசஸ் விச் எனேபிள் த ஃபினிஷ்டு குட்ஸ் டு த புட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கன்சூமர்ஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்குது.
ஸோ உற்பத்தியில் வந்து மூன்றாம் நிலை உற்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து கண்களுக்கு புலப்படாதவை. இது வந்து உற்பத்தி அப்படின்னு கண்களுக்கு புலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய காரியங்கள், அதாவது வங்கி, காப்பீடு, கல்வி, பாதுகாப்பு, இந்த சேவை துறைகளுக்கு உட்பட்ட இந்த துறைகள்லாம் இதில் வந்து அடங்கக்கூடிய காரியங்கள். ஸோ தட் மீன்ஸ் டிஃபென்ஸு, அதாவது பாதுகாப்பு துறை இருக்குல்லையா, பாதுகாப்பு துறை, அப்புறம் வங்கித்துறை, எஜுகேஷன், இதெல்லாம் வந்து இந்த டெரிட்டரி ப்ரொடக்ஷனில் முக்கியமான ஒன்று. ஓகேவா, பேங்கிங், இன்சூரன்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் டிஃபென்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் டு த சர்வீஸ் செக்டார். ஓகேவா, மூன்றாம் நிலை உற்பத்தியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம வந்து இதை டெரிட்டரி ப்ரொடக்ஷனில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ட்ரேடர்ஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்தாச்சு, கவர்மெண்ட் சர்வீசஸ் சச்சஸ் லா, அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் டிஃபென்ஸ், இதெல்லாம் வந்து இந்த டெரிட்டரி ப்ரொடக்ஷனில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குது. ஓகேவா, ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. தென் நிலத்தின் சிறப்பு இயல்புகள். அதற்கு முன்னால் ஒரு இன்னொரு ஃபேக்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. த மோஸ்ட் டு த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த டெரிட்டரி செக்டார். தட் மீன்ஸ் நம்ம நாட்டில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை வந்து மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை உற்பத்திகள் தான். ஓகேவா, மூன்றாம் நிலை என்று சொல்லக்கூடிய சேவைத்துறை உற்பத்திகள் தான் நம்மளுடைய நாட்டில் வந்து பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு காரியம், உற்பத்தி துறை உற்பத்திகள். சரியா, த மோஸ்ட் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த டெரிட்டரி செக்டார், சேவைத்துறை உற்பத்திகள், மூன்றாம் நிலை உற்பத்திகள். இதுதான் அந்த பெரும் பங்கு வகிக்கிறது, நம்ம நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய காரியம் வந்து என்னது, இந்த மூன்றாம் நிலை உற்பத்தியான சேவைத்துறை உற்பத்திகள், டெரிட்டரி செக்டார். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து படப்பதில் கிடையாது. அடுத்ததாக வந்து நிலத்தின் சிறப்பு இயல்புகள். நிலத்தின் சிறப்பு இயல்புகள் மீன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். லேண்ட் ஓகேவா, லேண்டுனானது நிலம், அந்த நிலம் இருந்தால் தான் என்ன செய்யணும், வேளாண்மையை நம்ம வந்து செய்ய முடியும், எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா, இந்த வேளாண்மை, இப்போ வந்து வேளாண்மைகளுக்கான எதிரான சட்டங்கள்லாம் நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு இதற்காக நீங்கள் வந்து என்ன செய்யணும், பிரயாசப்படணும். இந்த மாதிரி சட்டங்கள்லாம் நாட்டில் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கணுமே தவிர அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு நிலங்கள்லாம் பறிபோகக்கூடாது, நிலங்கள்லாம் நினச்சிக்கணும், அது வந்து நினைச்சிடணும், பாதுகாக்கப்படணும், அப்போ தான் நினச்சிக்கணும் வேளாண்மை வளரும். இல்லை அப்படின்னா நம்ம நாட்டின் பொருளாதாரமே கேள்விக்குறியாக விடும். இதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்டில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஓகேவா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, லேண்ட் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். நேச்சராகவே கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒன்று தான் அது நிலம். இது வந்து முக்கியமான, இதை வந்து மேனுடைய எஃபெக்ட்னால் மேன் ஹேஸ் டு மேக் எஃபர்ட்ஸ் இன் ஆர்டர் டு அக்யூர் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது நிலம் அப்படிங்கிறத உற்பத்தி காரணி, இயற்கை வளங்கள் அனைத்தையும் இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் ஒரு கொடை அனைத்தையும் குறிப்பது தான் எனது நிலம் அப்படிங்கிற உற்பத்தி காரணி. உற்பத்திக்கு காரணம் கார்த்தாவாக இருக்கிறது எனது நிலம். அந்த நிலம் இல்லைன்னா நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் நம்ம இதுக்கெலாம் நீங்கள் வந்து காடுக்கு வந்து நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகேவா, நல்ல ஒரு இடங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க கடவுள். ஸோ இந்த நிலத்தை வந்து மனுஷன் வந்து என்ன செய்கிறான், நல்லா அழகாக பயன்படுத்துகிறானா, பக்குவமாக பயன்படுத்துகிறானா, அதை பயன்படுத்தி அதில் வந்து அதை ப்ராடக்ட்டை உருவாக்கி அந்த உற்பத்திக்கான காரணமாக இருக்கிறது இந்த முக்கியமாக நிலம், இலவசமாக மனுஷனுக்கு கொடுத்துருக்கும் ஒரு கொடை இல்லையா. இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கொடணும். இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அவன் மனுஷனுக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்க இந்த நிலம் கொடை வந்து நிலம். ஸோ லேண்ட் வந்து இயற்கையாகவே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொடை இல்லையா.
இயற்கை வளங்கள் அவருடைய நேச்சுரல் சோர்சஸ் எல்லாமே இயற்கையாகவே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கொடை. இதுதான் வந்து லேண்டு அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு உற்பத்தி காரணி. லேண்ட் வந்து நம்முடைய உற்பத்தி காரணிக்கு முக்கியமான ஒன்று. ஸோ இந்த லேண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும், ஓகேவா? ஸோ லேண்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ், உங்களுக்கு எளிமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய 7 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட், த லேண்ட் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர், ஓகேவா? இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது, லேண்ட் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஸோ நிலம் வந்து இயற்கையின் கொடை என்று சொல்லப்படுகிறது. நிலம் இயற்கையின் கொடை, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஸோ மனிதன் மற்ற உற்பத்தி காரணிகளை பெறுவதற்காக முயற்சி செய்கிறான். ஸோ பல்வேறு உற்பத்தி காரணிகளை பெறுவதற்காக மனுஷன் வந்து முயற்சி செஞ்சிட்ருக்குறான். இயற்கையின் கொடையாகிறது தான் முதல் சிறப்பு இயல்புகளில் ஒன்று. Man has to make efforts in order to acquire other factors of production, but to acquire land, no human efforts are needed. Okay, so land is not the outcome of human labor, rather it existed ever long before the evolution of man. அதாவது அவன் மனுஷன் அவனுடைய அவன் உருவாகிறதுக்கு முன்னாடி, அதாவது பரிணாம வளர்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாலேயே அவனுடைய உழைப்பு இல்லாமலேயே வந்து எந்த முயற்சி இல்லாமையே லேண்ட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இயற்கையாக. இதுதான் நிதர்சனமான உண்மை. கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு இயற்கையான கொடை வந்து நிலம். இது முதலாவது சிறப்பு இயல்புகளில் ஒன்று, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் சப்ளை. லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் சப்ளை. நிலத்தின் மொத்த பரப்பளவையும் எந்த மாற்றத்துக்கும் உட்படுத்த இயலாது. அதாவது, த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் லேண்ட் டஸ் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச், ஓகேவா? த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் லேண்டில் அவன் வந்து என்ன எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது அந்த குவான்டிட்டி ஆஃப் லேண்டில். ஒருவேளை நம்ம இந்தியாவுடைய பரப்பளவு இவ்வளவு தானாக, இந்தியாவுடைய பரப்பளவு கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இந்த உலகத்தினுடைய மொத்த பரப்பளவு லேண்டையும் வந்து மனுஷனால், எந்த ஒரு மனுஷனாலேயும் அவனுடைய சொந்த முயற்சியால் அவன் அதிகரிக்கவோ குறைக்கவோ ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவேளை அவன் நிலத்தில் வந்து அவன் பயிரிட்டு நிலத்தில் அவன் உற்பத்தி செஞ்சு அந்த நிலத்தில் வந்து அழகுபடுத்த முடியும், அல்லது அவன் அந்த என்ன செய்ய முடியும், அவன் வந்து ஒரு சின்ன என்ன செய்ய முடியும், அதில் வந்து என்ன செய்ய அந்த செழிப்பை கொண்டு வர முடியுமே தவிர அந்த நிலத்தினுடைய அளவை மாற்ற முடியாது. அதுதான் இந்த ரெண்டாவது தலைப்பு, லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் சப்ளை, நிலத்தின் அழிப்பு நிலையானது, ஓகேவா? It is limited and cannot be increased or decreased with human efforts. No alteration can be made in the surface of area of land. மூன்றாவது, நிலம் அழிவில்லாதது. நிலம் வந்து ஒரு அழிவில்லாத ஒன்று. Land is imperishable. Land is imperishable. All man-made things are perishable and these may even go out of existence. அதாவது, மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லா பண்டங்களும் எல்லா பொருட்களுமே அழிந்து போகக்கூடியது, ஆனால் நிலம் மற்றும் நிலம் வந்து அழியாது. ஒரு நிலத்தின் மேலே கட்டப்பட்ட வீடுகள் கூட அவ்வளோ இடிஞ்சு போயிடும் இல்லையா? ஒரு நில நடுக்கம் வந்து அனைத்து நீர் வீடெல்லாம் இடிஞ்சு போயிடும். அந்த நிலம் வந்து அழிவே இல்லாதது. நிலத்தின் அழிப்பு ஒரு மாறாததாக அழிவற்றதாக உள்ளது. இதுதான் வந்து மூன்றாவது பாயிண்ட். பட் லேண்ட் இஸ் இம்பெரிஷபிள். இம்பெரிஷபிள் மீன்ஸ் அழிவில்லாதது, ஓகேவா? லேண்ட் இஸ் இம்பெரிஷபிள். பெரிஷபிள் என்னதுலாம், ஒரு அழிந்து போகக்கூடிய, மனிதனால் உருவாக்கப்பட்ட கூட எல்லாமே என்னது அழிந்து போகக்கூடியதுதான். இம்பெரிஷபிள் என்னது, லேண்ட் இஸ் இம்பெரிஷபிள். தஸ் இட் கனாட் கோ அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஓகேவா? இதுதான் மோனார் பண்ணது. அது அழிவில்லாததாக, ஒரு மாறாததாக, அழிவிற்றதாக உள்ளது, ஓகேவா? நாலாவது வந்து என்ன அப்படின்னாக்க, land is a primary sector, primary factor of production. Land is a primary factor of production. அதாவது, நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணி. நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணி, ஓகேவா? அதாவது, பண்டங்களை உற்பத்தி செய்திட நிலம் ஒரு முக்கியமான காரணம். நிலம் இல்லாமல் பயிரிட முடியாது இல்லையா? இந்த நிலம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது.
இத்தகைய நிலம் வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட இயற்கையான கொடை. நம்ம இன்றைக்கி எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்குறோம்? ஒரு இன்றைக்கி வேளாண்மை சட்டங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா, வேளாண்மைக்கான புதிய சட்டங்கள்லாம் வந்திருக்கு. ஒருவேளை நிறைய நன்மைகளும் இருக்கலாம், அதில் தீமைகளும் இருக்கலாம். மக்களுக்கு தீமை பயக்கக்கூடிய எல்லா சட்டங்களையுமே நம்ம நினச்சிக்கணும், கண்டிப்பாக நம்ம புறக்கணிக்கணும். விவசாயிகளுக்கு நன்மையான காரியங்களை பயன்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான் வரணும். இதை தான் நீங்கள் மாணவர்களாக நீங்கள் இப்போ வந்து கற்றுக்கொள்ளணும். வேளாண்மைக்கு எதிரான பல விதமான சட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட சட்டங்கள் தான் உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். அந்தந்த பகுதிகளில் அந்த நாடுகள் வந்து அவங்க அந்த அவங்க உற்பத்தியாளர்கள் செய்யக்கூடிய காரியங்களை வந்து அரசு தலையிட்டு செய்கிறது, அது வந்து ரொம்ப வந்து பரிதாபத்துக்குரியது. இப்படிப்பட்ட காரியங்கள், திட்டங்கள், வேளாண்மைக்கு எதிரான திட்டங்கள்லாம் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நீங்களும் நினைவில் வச்சுக்கணும். முக்கியமாக விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டால் தான் பொருளாதாரமே உயரும் அப்படிங்கிறத வந்து நான் சொன்னேன். ஏன்னா வந்து விவசாயிகள் நம்பி தான் வந்து உலகமே இருக்குது. விவசாயிகள் இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பாடு வழி கிடையாது இல்லையா, சாப்பாடுக்கு வழி இல்லை. விவசாயிகள் நல்லபடியாக இல்லைன்னாக்கா, வேளாண்மை துறை வந்து நல்லா இல்லை அப்படின்னாக்கா உற்பத்தி பொருள் ஒன்றுமே கிடைக்காது. நம்மளுக்கு உணவு முக்கியமாக இருந்தால் தான் முதலாவது தேவையானது, மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு. உணவு, இந்த உணவுக்கு முக்கியமானது வேளாண்மை. இதை ஒவ்வொரு மாணவர்களும் நினைவில் வைத்துக்கொள்ளணும். நிலம் இதற்கு தேவையானது முதல்ல நிலம். நிலம் வந்து ஒரு முதன்மை உற்பத்தி காரணி, அது நாலாவது பாயிண்ட். லேண்ட் இஸ் எ பிரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இன் எனி கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் லேண்ட். ஓகேவா, பண்டங்களை உற்பத்தி செய்துட்டு நிலம் வந்து ஒரு முக்கிய காரணம். நம்ம செய்கிற எல்லா உற்பத்தி பொருட்களும் நிலம் தான் ஃபஸ்ட்டு அடிப்படையாக அமைகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொவைட் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டு ப்ரொடியூஸ் க்ராப்ஸ். ஓகேவா, அந்த எடுத்துக்காட்டால் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை அழிக்க உதவுது. வேளாண்மை மூலம் என்னது, பயிர்களை விளைவிக்க உதவுகிறது. இதானது நான்காவது பாயிண்ட். அடுத்தது ஐந்தாவது என்ன அப்படின்னாக்க, லேண்ட் இஸ் இம்மூவபிள். இம்மூவபிள், நிலம் வந்து இடம் பெயரக்கூடியது அல்ல. நிலம் நிலம் வந்து அதே இடத்துல தான் இருக்கும். நீங்கள் இப்போ பாளையங்கோட்டையில் திருநெல்வேலி இருக்கீங்க, அதே பகுதியில் தான், அதே இடத்துல தான் நிலம் பாளையங்கோட்டைங்கிறது இருக்கும். அந்த நிலம் வந்து இடம் பெயரக்கூடியது, நிலம் வந்து ஒரு இடத்துக்குள்ள அப்படியே மூவ் ஆகிறது கிடையாது. லேண்ட் இஸ் இம்மூவபிள், இட் கனாட் பி டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். நிலத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. உதாரணமாக, இந்திய பரப்பின் எந்த ஒரு பகுதியும் வேறு நாட்டிற்கு இடம்பெற செய்ய இயலாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நோ போர்ஷன் ஆஃப் இந்தியாஸ் சர்ஃபேஸ் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் டு சம் அதர் கண்ட்ரி. ஓகேவா, லேண்ட் இஸ் இம்மூவபிள், நிலம் இடம் பெயரக்கூடியது அன்று இல்லை. ஆறாவது, நிலம் வந்து ஆற்றல் வாய்ந்தது. நிலம் வந்து ஒரு சக்தி வாய்ந்தது. லேண்ட் ஹஸ் சம் ஒரிஜினல் இன்டஸ்ட்ரிட்டபிள் பவர்ஸ். லேண்ட் ஹஸ் பவர், நிலம் சக்தி வாய்ந்தது. அதாவது தெர் ஆர் சம் ஒரிஜினல் அண்ட் இன்டஸ்ட்ரிக்டபிள் பவர்ஸ் ஆஃப் லேண்ட். மனிதனால் அழிக்க முடியாத ஆற்றல்கள் சிலவற்றை வந்து நிலம் வந்து கொண்டுள்ளது. அதாவது, விச் இஸ் மேன் கனாட் பி டிஸ்ட்ராய், ஒன்றுமே செய்ய முடியாது. இயற்கையால் இயற்கையால் ஏற்படும் மாற்றங்களால் நிலத்தின் செழிப்புத்தன்மையில் மாற்றம் ஏற்படலாம். ஒருவேளை இயற்கையால் மழை பெய்யும் போது அவனுடைய செழிப்பால் நிலத்தின் தன்மை மாற்றப்படலாம். ஆனால் அந்த முழுமையாக வந்து அழிக்கவே முடியாது. எந்த ஒரு மனுஷனாலும் அதை அழிக்க முடியாத சக்தி வாய்ந்த ஒன்று தான் லேண்ட். இட்ஸ் ஃபெர்டிலிட்டி மே பி வேரிட் பட் இட் கனாட் பி டிஸ்ட்ராய்ட் கம்ப்ளீட்லி அப்படி சொல்லப்படுது. அப்படி செழிப்புத்தன்மை மாற்றம், ஆனால் முழுமையாக அழிக்க இயலாது. நிலம் வந்து ஒரு ஆற்றல் வாய்ந்தது. ஏழாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு கடைசியாக, நிலம் செழிப்புத்தன்மையில் மாறுபடும். லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி. ஃபெர்டிலிட்டி மீன்ஸ் செழிப்புத்தன்மை, அதனுடைய செழிப்புத்தன்மையில் மாறுபடக்கூடிய ஒன்று. அதாவது, ஃபெர்டிலிட்டி ஆஃப் லேண்ட் டிஃபர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் லேண்ட். ஓகேவா, அதாவது நிலம் அது அதனுடைய அடிப்படையில், அதனுடைய செழிப்புத்தன்மையின் அடிப்படையில் இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. அதோடைய பிளேசஸ் ஆஃப் லேண்ட், அதாவது நிலம் வந்து அந்த ஃபெர்டிலிட்டி ஆஃப் லேண்ட் டிஃபர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் லேண்ட். ஒவ்வொரு இடத்துக்கும் இடத்துக்கும் மாறுபடுது. ஸோ ஒன் பிளேஸ் ஆஃப் லேண்ட் மே ப்ரொடியூஸ் மோர் அண்ட் த அதர் மே பி லெஸ்.
ஒரு பிளேஸில் வந்து உற்பத்தி வந்து குறைவாக இருக்கும், உற்பத்தி திறன் வந்து ஒரு குறைவாக இருக்கும், ஒரு பருத்தியில் அதிகமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கல. ஏன்னா இந்த மண் பகுதிகள் அவரோட மண் வகைகளுடைய தன்மைக்கேற்ப, அதன் நிலத்தின் தன்மைக்கேற்ப அதன் உற்பத்தி வந்து ஒரு இடத்துக்கு இடம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அதில் மாறுபாடு ஒரு மாறுதலாக இருக்கலாம். ஆஸ் எ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் த இனிஷியல் சப்ளை ப்ரைஸ் ஆஃப் லேண்ட் இஸ் ஜீரோ. ஓகேவா? அதாவது அது அந்த நிலம் வந்து முதல்ல எனது எங்கெல்லாம் நிலத்தின் மதிப்பு குறைவாக இருக்குதோ அங்கெல்லாம் சற்று பற்றாக்குறையை பொறுத்து தான் உற்பத்தி செய்யும் பொருள் வந்து சந்தையில் விலை உயர்வு பெறுகிறது. ஹவ்வர் வென் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் இட் பிகம்ஸ் ஸ்கிராஸ். தேர்ஃபோர் இட் ஃபெட்சஸ் த ப்ரைஸ் அக்கார்டிங்லி. அதாவது தொடக்க நிலையில் வந்து நிலத்திலேருந்து நம்ம ஒன்றுமே இல்லை, நிலத்தில் வந்து சாதாரண இயற்கையான ஒரு நன்கொடை, அதில் வந்து நம்ம வந்து ஒன்றுமே நம்ம வந்து கொடுப்பதற்கு இல்லை, ஆனால் உற்பத்திக்காக பயன்படும் நிலம் வந்து போதுமானதாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா? ஸோ நிலம் என்பது இயற்கையின் நன்கொடை. தொடக்க நிலையில் நிலத்திடமிருந்து நம்ம வந்து ஒன்றுமே பெறுவதில்லை, ஆனால் இருப்பினும் உற்பத்திக்காக பயன்படும் நிலம் போதுமானதாக இருப்பதில்லை. எனவே எங்கெல்லாம் நிலத்தின் மதிப்பு குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பற்றாக்குறையை பொறுத்தே உற்பத்தி செய்யும் பொருள் சந்தையில் விலை பெறுகிறது. எங்கெல்லாம் அந்த நிலத்தின் மதிப்பு குறைவாக இருக்கோ அங்கே வந்து அவருடைய பற்றாக்குறையை பொறுத்து அந்த உற்பத்தி செய்கிற சந்தையில் வந்து விலை பெறுறது காண முடியுது. அந்த இடத்துக்கு இடம் வந்து மாறுபடுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட நிலம் வந்து இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது, நிலம் வந்து ரொம்ப மதிப்புமிக்கதாக இருக்குது இல்லையா? ஒரு லேண்ட் வாங்கணுன்னாக்க எவ்வளவு செலவுது, எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவாகுது. இப்போ ஒரு நாலு காலத்தில் லேண்ட் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த மதிப்பு குறைவாகும். ஆனால் அதே ஒரு மதிப்பு இப்போ இந்த ரீசெண்டாக 2021 எப்படி இருக்கும், ரொம்ப விலை மதிப்பு உள்ள நிலமாக இருக்கும். ஸோ நிலம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. நிலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம் வாழ்கின்ற நிலம் பகுதி. ஸோ இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் ஏழையும் நம்ம வந்து இந்த பாடத்தில் வேறாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அடுத்தது லேபர், உழைப்பு. உழைப்பு பற்றி வந்து நம்ம வந்து படிக்க பகுதிகளில் நம்ம பாடப்பகுதியில் இல்லை, குறைக்கப்பட்ட பாடப்பகுதியில் என்ன உழைப்பு கொடுக்கப்படல. ஆனாலும் இந்த பாக்ஸில் போட்டிருக்கலையா தகவலுக்காக இந்த ஃபேக்டை மட்டும் நம்ம வந்து தெரிந்து கொள்வது நல்லது. ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் இஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வெல்த். அதாவது ஆடம் ஸ்மித் அப்படின்னு பொருளியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரது கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் ஆகும். எக்கனாமிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வெல்த். ஹீ ரோட் 2 கிளாசிக் ஒர்க்ஸ். தட் மீன்ஸ் த தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட்ஸ் 1759 கொடுத்துருக்கிறாரு, இலக்கணம் கொடுத்துருக்காரு. அதாவது நன்னறி கருத்து உணர்வு கொள்கை, நாடுகளின் செல்வம், அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படின்னு 1776 கொடுத்துருக்கிறாரு. An inquiry into the nature and causes of the wealth of nations. 1776 கொடுத்துருக்காரு. இது ரெண்டு புக்ஸ் வந்து அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அது சொல் இலக்கணம், அது நன்னறி கருத்து உணர்வு கொள்கை, த தியோரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட்ஸ். இது வந்து 1759 கொடுத்துருக்காரு. ஸோ நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு, அண்ட் என்கொயரி ஆன் த இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். இது 1776 அவருடைய நூல்கள் எழுதியிருக்கிறார். இந்த இரு படைப்புகளையும் ஆடம் ஸ்மித், பொருளியின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆடம் ஸ்மித், இவரது கோட்பாடு என்ன அப்படின்னாக்கா செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம், தட் மீன்ஸ் ஹெல்ப் எக்கனாமிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வெல்த் அப்படிங்கிறது தான் இவருடைய கோட்பாடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அடுத்தது என்ன, கடைசியாக வந்து என்டர்பிரினியர் ஆர் ஆர்கனைசேஷன். என்டர்பிரினியர் ஆர் ஆர்கனைசேஷன், அதாவது தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பு. ஸோ தொழில் முனைவோர் அப்படிங்கிறத யார், தொழில் அமைப்பு பண்ணுறவங்க யார் தெரியும் இல்லையா? அதாவது உழைப்பவர்கள், ப்ராடக்டை விற்பதற்காக செயல்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் தொழில் முனைவோர். என்ன வந்து இந்த உற்பத்தி காரணிகள் நிலம், உழைப்பு, மூலதம் அப்படிங்கிற ஒருங்கிணைத்து செயல்படுவர். இதெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுவது அந்த என்டர்பிரினியர்
ஆர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. An entrepreneur is a person who combines the different factors of production. ஓகேவா? ஸோ பாருங்கள், an entrepreneur is a person who combines the different factors of production. That means land, labor and capital. தொழில் முனைவோர் எனப்படுவர் யார் அப்படின்னாக்க, பல உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுபவர் அவர் தான் எனது தொழில் முனைவோர் அல்லது என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லப்படுறவர். ஓகேவா? ஸோ ஒருங்கிணைத்து செயல்படுவர் ஆனால் இந்த தொழில் முனைவர் வந்து அந்த காரணிகளை வந்து சரியான அளவிலும் முறையிலும் தொடங்கி இடர்பாடுகளெல்லாம் ஏற்று உற்பத்தி அதிகரிக்க முயல்பவர் தான் தொழில் முனைவர். ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னாக்கா பல கஷ்டங்கள் இருக்கும். அது வந்து அதுக்கு மூலம் போடுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து ஒரு அதை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு கடை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடையில் வந்து பர்ஃபெக்டாக எல்லா பொருட்களையும் சரியாக வச்சு எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு நம்ம இதை சேமித்து வைக்கணும், எவ்வளவு நம்ம விற்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக செயல்படுத்தி அதை வந்து ஒருங்கிணைப்படுத்தி செயல்பட பல இடர்பாடுகளை ஏற்று அதை உற்பத்தி அதிகரிக்க முயல்பவர் தான் யார், தொழில் முனைவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ரைட் ப்ரொபோஷன் அண்ட் இனிஷியேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ பியர்ஸ் அ ரிஸ்க் இன்வால்வ் இன் இட். ஓகேவா? ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள்லாம் தொழில் முனைவருக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. தி என்டர்பிரினியர் இஸ் ஆல்சோ கால்ட் ஆர்கனைசர். தொழில் முனைவர் வந்து தொழில் அமைப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. என்டர்பிரினியர்ங்கிறவர் வந்து அவர் வந்து நினைச்சிடறாரு தொழில் ஆர்கனைசர், அதாவது அது அமைப்பாளர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்க தான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எப்படி அந்த முன்னேற்றணும், தன்னுடைய தொழிலை முன்னேற்றணும் அப்படிங்கிற மட்டும்தான் இந்த உற்பத்தியை மேம்படுத்த செய்கிறதும் இவங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இன் மாடர்ன் டைம்ஸ் த அன் என்டர்பிரினியர் இஸ் கால்ட் த சேஞ்சிங் ஏஜென்ட் ஆஃப் த சொசைட்டி. ஸோ சமுதாய மாற்றம் காணும் முகர்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த உற்பத்தி அதிகமாகும் போது தான், உற்பத்தி இந்த பொருளாதாரம் மேம்படும் போது தான் மொத்தமாகவே எனது அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்கும் போது தான் எனது ஒவ்வொரு பொருளாதார ரீதியாக நம்ம வந்து நாடு வந்து உற்பத்தியிலெல்லாம் அதிகமாகுது. அது ஒவ்வொரு என்டர்பிரினியரும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் தொழில் முனைவர்னு சொல்லக்கூடிய தொழில் அமைப்பாளர் இவங்க வந்து அந்த உற்பத்தி அதிகரிக்கும் போது, உற்பத்தியை மேம்படுத்தும் போது, தொழில் அதிகமாக மேம்படும் போது தான் சமுதாயத்தில் மாற்றம் காணும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தொழில் அதாவது சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. ஸோ இவங்க வந்து சமுதாயத்தில் முக்கியமான ஒருத்தங்க. ஸோ த சேஞ்ச் ஏஜென்ட் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னும் இவங்க அழைக்கப்படுறாங்க. ஹீ இஸ் நாட் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் த சோஷியலி டிசரபிள் அவுட்புட் பட் ஆல்சோ டு இன்க்ரீஸ் த சோசியல் வெல்ஃபேர். ஓகேவா? இவங்க வந்து சமுதாயத்தில் விருப்பமுள்ள ஒரு உற்பத்தியை கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் சமுதாய நலம் மேம்படவும் காரணமாகிறாங்க. ஓகேவா? சமுதாய நலம்னா என்னது, பொருளாதாரம் மேம்படும் போது தான் சமுதாய நலம் அதிகமாக இருக்குது. ஸோ அதற்கு இவங்க வந்து மெயினாக இவங்க காரணமாக இருக்கிறதுனால இவங்க வந்து தொழில் முனைவோர், இவங்க இந்த தொழில் அமைப்பாளர், சமுதாய மாற்றம் காணும் முகவர், என்டர்பிரினியர், ஆர்கனைசர், த சேஞ்சிங் ஏஜென்ட் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ ஒரு ஒரு அவுட்புட்டை மட்டும் கொடுக்கறது இல்லை, இவங்களுடைய ஒரு சமுதாய அந்த உற்பத்தியை வந்து கொடுக்கறது மட்டும் இல்லை, சமுதாய நலம் மேம்பட சோஷியல் வெல்ஃபேருக்கும் இவங்க வந்து முக்கியமாக காரணமாக இருக்கிறாங்க. யார், தொழில் முனைவோர் என்று சொல்லக்கூடிய என்டர்பிரினியர். ஓகேவா? நீங்கள் கூட உங்களுடைய வீட்டில் கூட தொழில் முனைவோர் இருக்கலாம், உங்களுடைய அப்பா ஒரு தொழில் செய்கிறவங்களும் இருக்கலாம். நீங்கள் அவங்கள இருந்து மதித்து அவங்களோட தொழிலுக்கு ஒத்தாசையாக நீங்களும் செயல்படணும், மாணவர்களாக நீங்களும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரினியர். அடுத்தது ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரினியர் என்ன அப்படின்னாக்க, அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரினியர் கொடுக்கப்படுறது. அதாவது ஐடென்டிஃபைங் ப்ராஃபிட்டபிளி இன்வெஸ்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது லாபகரமாக முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணுது. ஒரு முதலீடு செய்யும்போது ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குதா அதை அடையாளம் காண்றது இவங்களுடைய முக்கியமான சேர்ப்பு இயல்புகளில் ஒன்று. ஒரு தெரிந்த தொழிலாக இருக்கணும், ஒரு அது வந்து ஒரு லாபமாக இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை வந்து சூஸ் பண்ணுறது. ஐடென்டிஃபையிங் ப்ராஃபிட்டபிளி ஐடென்டிஃபையிங் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்,
முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணுதல் லாபகரமாக. நம்ம முதலீடு பண்ணும்போது லாபகரமாக இருக்கான்னு பார்த்து செய்வாங்க. அடுத்து வந்து உற்பத்தி அலகின் இருப்பிடத்தை தீர்மானித்தல், டிசைடிங் த லொக்கேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் யூனிட். அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ல உற்பத்தி செய்கிற இடம் நம்ம சூஸபிளான இடமா இருக்குதா, எல்லாருக்கும் ஃபெமிலியரான இடமா இருக்குதா, ஒரு எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறதில்ல, எங்கேயோ கொண்டு போய் வச்சாலும் அந்த மக்கள் சுற்றியுள்ள மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா. அந்த உற்பத்தி அலகின் இருப்பிடத்தை தீர்மானிக்கிறது இவங்க தொழில் முனைவன் சிறப்பு இயல்புகள் ஒன்று. அடுத்து புத்தாக்கத்தினை உருவாக்குதல், மேக்கிங் இன்னோவேஷன்ஸ், ஒரு இன்னோவேஷன் புதுமையாக உருவாக்குவாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண ரோட்டு கடையில் வச்சுருக்கவங்களும் பாருங்கள், ஃபேன்சியாக இப்போ வைக்கிறாங்க இல்லையா, ஃபேன்சியாக வந்து ஃபுட் இன்ஜின் சொல்லிட்டு வெளியில் வந்து ஒரு பானிபூரி வைக்கிறதா இருக்கட்டும், வந்து வித்தியாசமாக ஒரு லாபகரமாக உருவாக்க ஒரு புதுமையை உருவாக்குதாங்க. மேக்கிங் இன்னோவேஷன்ஸ், புத்தாக்கத்தினை உருவாக்குதல், இப்படிப்பட்டதான காரியங்களாக இருக்கும்போது தொழில் வந்து அவங்களுடைய தொழில் வந்து அதிகமாகுது. இந்த தொழில் முறை சிறப்பு முக்கியமானது ஒன்று இது மேக்கிங் இன்னோவேஷன்ஸ். அடுத்து டிசைடிங் த ரிவார்ட் பேமெண்ட், வெகுமதி செலவை தீர்மானித்தல், அவங்களோட ரிவார்ட் பேமெண்ட் அவங்களுக்கு எவ்வளோ லாபகரமாக இருக்குது, செலவு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிற டிசைட் பண்ணுறது. டிசைடிங் த ரிவார்ட் பேமெண்ட், டேக்கிங் ரிஸ்க்ஸ் அண்ட் ஃபேஸிங் அன்சர்டனிட்டிஸ். அது சாதாரண தொழில் சார் ரொம்ப ஈஸியானது கிடையாது, ரொம்ப கடினமான ஒன்று, நிறைய ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்கெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஏற்று அதை இடர்களை ஏற்றல் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ள வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ஏற்றமும் இருக்கும் சரிவும் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்டதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அது நிச்சயமில்லாத தன்மையை வந்து எதிர்கொள்ளுறது தான் அது. இப்போ வந்து ரிஸ்க்கானதை தான் ஏற்றுக்கொள்ளுறது தான் அந்த தொழில் மூலமாக சிறப்பு இயல்புகள் கொண்டது. இப்போ சமீபத்தில் இப்போ கொரோனானால என்ன செய்கிறது, நிறைய தொழில்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் ஏற்று இதெல்லாம் எதிர்கொண்டு இந்த ரிஸ்கெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து முன்னுக்கு வர்றது முக்கியமான சிறப்பு இயல்புகளில் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஒன்று. ஸோ இவங்க வந்து முக்கியமாக சமுதாயத்துக்கு தேவையானவர்கள், சமுதாயத்தில் முக்கியமானவர்கள் தொழில் முனைவோர் வந்து. ஸோ இவங்களுடைய சிறப்புகள் நம்ம பார்த்தோம் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடங்களில் வரக்கூடியது. ஸோ நீங்கள் இந்த பாடங்கள்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ பின்னால் வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எக்ஸசைஸ்லாம் இருக்குது, இதை வந்து நான் வந்து உங்களுக்கு பின்பதாக உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன். இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்கள் வந்து எழுதுங்க, நோட்டில் எழுதுங்க, ஃபில்லப் பண்ணிக்கிடுங்க, புத்தகத்துலேயும் ஃபில்லப் பண்ணிக்கிடுங்க, நோட்லேயும் எழுதிக்கோங்க ஓகேவா. ஸோ முதலாவது நம்ம பார்த்தோம் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் என்ன, வாட் இஸ் த மீன் ப்ரொடக்ஷன், தென் த டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். ப்ரொடக்ஷன் பண்ணுறது முக்கியமான தேவை வந்து லேண்ட், இந்த லேண்டை ப்ரொடக்ஷன் முக்கியமாக வந்து இதையும் பார்த்துக்கிடுங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இந்த நாளும் தான் ப்ரொடக்ஷன் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. லேண்டு, லேபர், அதாவது உழைப்பு, இந்த ரெண்டு வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரைமரி ஃபேக்டர்ஸ். முதலாவது லேண்டு ப்ரைமரி, முதலாவது லேண்டும் லேபரும், ரெண்டாவது வந்து செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன், இதுதான் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது ஓகேவா. ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடம். ஸோ நீங்கள் வந்து இந்த லெசனை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸில் ஒரே பாடம் தான் ப்ரொடக்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த பாடத்தோட உங்களுக்கு வந்து இந்த எக்கனாமிக்ஸ் பாடத்தை நம்ம முடித்தாச்சு. ஸோ நல்லா படிங்க, நல்லா ரீட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.